நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி லாகூர் சதி வழக்கில் தூக்கிலிடப்பட்ட ஏழு பேர் கர்தார் சிங் சரபா விஷ்ணு கணேஷ் பிங்களே பாக்சி சிங் சிங் சுராயன் சிங் ஈஸ்வர் சிங் மற்றும் ஹர்மன் சிங் ஆகியோரின் நினைவு நாளாகும் புரட்சியாளர் மற்றும் தேசியவாதியான கர்தார் சிங் சரபா தூக்கிலிடப்பட்ட போது அவரின் வயது பத்தொன்பது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி லூதியானாவிற்கு அருகிலுள்ள சார்பா என்ற கிராமத்தில் பிறந்தார் கர்தார் சிங் அவர் தனது அடிப்படை கல்வியை லூதியானாவில் முடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் உயர் கல்விக்காக அமெரிக்கா சென்றார் சான் பிரான்சிஸ்கோவை அடைந்தவுடன் குடிவரவு அலுவலகத்தில் நடந்த சம்பவம் அவரின் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றியது இந்தியர்கள் கேள்வி கேட்டு அவமானப்படுத்தப்படுவதும் பிற நாடுகளிலிருந்து குடியேறியவர்கள் குறைந்தபட்ச முறைப்பாடுகளுக்கு பின் அனுமதிக்கப்படுவதும் அவரை வெகுவாக பாதித்தன இந்த நிகழ்வு அவரின் கோபத்தை தூண்டியது இதன் பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி இந்தியாவில் நடப்பதை பற்றி கேள்வி எழுப்பினார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கதர் இயக்கம் தோன்றிய போது கர்தார் சிங் அதன் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவராவார் கதர் பத்திரிகையின் பஞ்சாப் பதிப்பின் பொறுப்பாளராக கட்சியால் அவர் நியமனம் செய்யப்பட்டார் இந்த செய்தித்தாள் ஆங்கிலேயர்களின் அட்டூழியங்களையும் கொடுமைகளையும் எடுத்து காட்டி வந்தது மேலும் வெளிநாட்டு இந்தியர்களிடையே புரட்சிகர உணர்வையும் சிந்தனைகளையும் தூண்டியது முதலாம் உலக போர் வெடித்த போது கட்சியின் உறுப்பினர்கள் தங்களின் தளத்தை தாயகத்திற்கு மாற்றி நம் நாட்டு மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்று தீர்மானித்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கர்த்தார் சிங் இந்தியாவுக்கு புறப்பட்டார் அவர் புகழ்பெற்ற புரட்சியாளர் பிஹாரி போஷ் அவர்களை பனாரஸில் சந்தித்து கதர் கட்சியின் இருபதாயிரம் உறுப்பினர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வருகையை பற்றியும் புரட்சியின் திட்டத்தை பற்றியும் தெரிவித்தார் துரதிருஷ்டவசமாக இந்த புரட்சியாளர்களின் திட்டங்களை அறிந்து கொண்ட ஆங்கிலேயர் ஒரு பெரிய செயல்பாட்டை தொடங்கினர் ஏராளமான உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனர் இருப்பினும் இது கர்த்தா சிங்கை திட்டமிடுவதில் இருந்து சிறிதளவும் தடுக்கவில்லை தொடர்ந்து பஞ்சாபில் புரட்சிக்கான தளத்தை அவர் தயார்படுத்தினார் மீரட் ஆக்ரா பனாரஸ் அலகாபாத் அம்பாலா லாகூர் மற்றும் ராவல்பிண்டி ஆகிய ராணுவ பாசறைகளில் உள்ள பிரிட்டிஷ் ராணுவத்தில் இந்திய வீரர்களை அணி திரட்டுவதில் பெரும் கவனம் செலுத்தி வந்தார் அதே சமயத்தில் அளவில் சிறிய ஆயுதங்களை தயார் செய்யவும் லூதியானாவில் உற்பத்தி கூடத்தை அமைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் கிளர்ச்சிக்கான நாள் நிர்ணயிக்கப்பட்டது மியான்மர் மற்றும் பெரோஸ்பூர் ஆகிய ராணுவ பாசறைகளை தாக்க திட்டம் வகுக்கப்பட்டது அதே சமயத்தில் அம்பாலா கிளர்ச்சிக்கு தயாராகியது இதற்கு இடையில் ஆங்கிலேயர் வேகமாக செயல்பட்டு பல புரட்சியாளர்களை கைது செய்தனர் இருப்பினும் கர்தார் சிங் ஆங்கிலேயரிடமிருந்து தப்பித்து விட்டார் வெற்றி பெறும் என்று நம்பப்பட்ட புரட்சி பலனளிக்கவில்லை தனது முயற்சியை கைவிட மறுத்த கர்தார் சிங் ஒரு இறுதி முயற்சியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாம் தேதி என்று செய்ய துணிந்தார் அவர் சர்கோதாவில் இந்திய வீரர்களை கழகத்திற்கு தூண்டிவிட்டார் இம்முறை ஒரு ராணுவ வீரர் அவரை கைது செய்தார் கதர் கட்சியின் உறுப்பினர்களோடு லாகூரில் நடந்த விசாரணைக்கு அனுப்பப்பட்டார் பின்னாளில் லாகூர் சதி வழக்கு என்று அது அழைக்கப்பட்டது பிப்ரவரி சதியில் கர்தார் சிங் மற்றும் பலரின் பங்கு குறித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் லாகூர் சதி வழக்கு விசாரிக்கப்பட்டது அவரின் பங்கை பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட போது சிங் இந்தியர்களை ஆங்கிலேயரை எதிர்த்து கிளர்ச்சி செய்ய இந்தியாவிற்கு அழைத்து வருவது அவரின் கடமை என்று கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி லாகூர் மத்திய சிறையில் தூக்கிலிடப்பட்டார் கர்தார் சிங் அவர்களுடைய புகைப்படத்தை பகத்சிங் எப்போதும் அவரின் சட்டப்பையில் வைத்திருப்பார் இத்தகைய நாயகன் ஷகீத் கர்தார் சிங் சரபா நினைவை இந்தியா எப்போதும் போற்றி பாதுகாக்கும் மேலும் சுதந்திர போராட்ட வீரர் விஷ்ணு கணேஷ் பிங்கிலே தனது இருபத்தி ஆறாவது வயதில் தாய்நாட்டிற்காக நாட்டிற்காக கர்த்தார் சிங் மற்றும் மேலு ஐந்து புரட்சியாளர்களோடு தூக்கிலிடப்பட்டார் அவர் புனே மாவட்டத்தில் உள்ள தலேகான் தாம்தேரி என்ற கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்து ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி பிறந்தார் தனது பள்ளிப்படிப்பை முடித்த பிங்க்லே வாஷிங்டன் சென்று மின்னணு பொறியியல் பட்டம் பெற்றார் அமெரிக்காவில் தங்கியிருந்த காலத்தில் லாலா ஹர்தயாள் கர்தார் சிங் சரபா மற்றும் பண்டிட் கன்ஷிராம் போன்ற பல புரட்சியாளர்களோடு தொடர்பிலே இருந்தார் மேலும் கதர் கட்சியின் தீவிர உறுப்பினராக மாறினார் தனது பொறியியல் திறமைகளை குண்டுகள் செய்வதற்கு தனது கட்சிக்காக பயன்படுத்தினார் பிறகு அவர் இந்தியாவிற்கு வந்து பஞ்சாபில் புரட்சிகர செயல்களை தொடங்கினார் ராஷ் ராஷ்பிகாரி போஸ் மற்றும் சச்சித்ரநாத் சனியாலுடன் ரகசிய தொடர்பிலே இருந்து வந்தார் முதலாம் உலக போரின் போது ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு ஆயுதம் ஏந்திய எழுச்சியை கதர் கட்சி திட்டமிட்டது மீரட் ராணுவ பாசறைகளில் பதினெட்டு குண்டுகள் மற்றும் பிற வெடிப்பொருட்களுடன் பிங்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி லாகூர் மத்திய சிறையில் அவர் தூக்கிலிடப்பட்டார் இத்தகைய தியாக தீபங்களை போற்றி வணங்குவோம்